부르르 불에 나가면 이만 말하라야. 사르부르 무라강가 민누라야. Hi, hello everyone. Welcome to Red Spider Sakti. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவுல பார்க்க போற கண்டென்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, கங்குவா அப்படின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிறுத்தை சிவா இவர் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னணி ஹீரோக்களை வச்சு ஒரு கமர்ஷியலான திரைப்படங்களெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்திருக்கு. சூர்யா சார்கிட்ட இந்த கதையையும் சொல்லியிருக்காரு. கதை சூர்யாவுக்கும் பிடிச்சு போய் இந்த படத்தையும் உருவாக்க ஆரம்பித்தாங்க. ரொம்பவே பிரம்மாண்டமாக உருவாக்கி இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். நான் இந்த படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் கண்டிப்பாக பார்த்தேன். பார்த்துட்டு தான் இந்த படத்தை பற்றி நான் பேசுகிறேன். நிறைய பேர் பார்க்காமலே இந்த படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் கொடுக்குறாங்க. நிறைய பேர் தியேட்டர்லேருந்து வெளியே வரும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவான விமர்சனங்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மூணாவது நாள் நாலாவது நாள்ன்ட்டு டே போக போக இந்த படம் இப்போ பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்று வருது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இந்த படத்துக்கு இவ்வளவு நெகட்டிவான விமர்சனங்கள் கொடுக்கறதுக்கு படத்தில் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. படம் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு, பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. கொடுக்குற 200 ரூபாய்க்கு கங்குவா திரைப்படம் ரொம்பவே ஒரு ஒர்த்தான படம் தான். கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படமாக தான் ரிலீஸ் ஆகி இருக்கு. ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை நல்ல பிரிண்ட் வந்ததுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்காது. தியேட்டரில் பார்க்குறதுக்காகவே இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, விஎஃப்எக்ஸில் இருந்து 3D எஃபெக்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்பவே உழைப்பு போட்டு ரொம்பவே சூப்பராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் ஏன் இவ்வளவு நெகட்டிவான விமர்சனங்கள் அப்படின்றது தான் எனக்கு சத்தியமாக புரியலை. படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் மட்டும் கொஞ்சம் லேகாக தான் போச்சு, அதை நானே ஒத்துக்கிறேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு என்னடா படம் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த படம் தாறு மாறுங்க, தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படமா அப்படின்ட்டு வியந்து பார்க்க வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. அதுவும் செகண்ட் ஆஃப் செதுக்கிட்டாப்புல ஒவ்வொரு சீனுமே கூஸ்பம்ஸாக தான் இருந்துச்சு. இதை நான் ஒரு சூர்யா ஃபேனாக சொல்லலை, தமிழ் சினிமா ரசிகனாக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் ஆக குப்பன்னு தான் சொல்லுவேன். செகண்ட் ஆஃப் படம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாகவே இருக்குது. ஒவ்வொரு காட்சியுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஜூனியர் ஆர்டிஸ்டில் இருந்து சீனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாருமே அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கடின உழைப்பை போட்டு தான் இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. சூர்யா அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லவே இது அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும் தான் நினைக்கிறேன். ஒரு படம் அப்படின்ட்டு இறங்கிட்டார்னா அவரால் எவ்வளவு உழைப்பை போட முடியுமோ அவ்வளவு உழைப்பை போடுவார். கங்குவா படத்தில் எல்லா படத்துலேயும் போட்ட உழைப்புக்கும் மேலே 4 படி அதிகமாகவே போட்டு தான் நடிச்சிருக்காரு. மொத்த படத்தையும் தன்னோட தோளில் தாங்கி இருக்காருங்க சூர்யா. அவர் ஓடுறதாகட்டும், கத்துற சீன் ஆகட்டும், டைலாக் பேசுறதாகட்டும், எல்லாமே தாறுமாறு. கங்குவா கதாபாத்திரம் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம்னா பிரான்சிஸ் அப்படின்ற கதாபாத்திரம் கங்குவா கதாபாத்திரத்துக்கு நேர் ஆப்போசிட்டுங்க. கங்குவால ஒரு தாறுமாறான நடிப்பை வெளிப்படுத்தின சூர்யா பிரான்சிஸ் கதாபாத்திரத்துக்காக ரொம்பவே ஜாலியான நடிப்பையும் வெளிப்படுத்தி இருக்காரு. இதெல்லாம் சாதாரணமான விஷயமே இல்லைங்க, ரொம்பவே அற்புதமா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல திசா பத்தானி மட்டும்தான் எதுக்கு வச்சிருக்காங்கன்றது யாருக்குமே ஒரு புரியாத புதிரா இருக்கு. இந்த படத்துக்கு கதாநாயகி அப்படின்ற ஒருத்தர் தேவையே இல்லை. திசா பத்தானி அப்படின்றவங்களை இந்த படத்துல சேர்த்துட்டோம் அப்படின்றதுக்காக அவங்களுக்காக ஒரு 2 கவர்ச்சி காட்சிகள் 2-3 காட்சிகளை வச்சுருக்காங்க. அந்த காட்சிகள் சுத்தமாக நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த காட்சிகளும் அதிகமாக படத்தில் இடம்பெறலைங்க. சொல்லப்போனால் ஒரு காமன் நேரம் தான் திசா பத்தானியுடைய காட்சிகளே இருக்குது. பாபி தியோல் ஒரு பாலிவுட் வில்லன் அப்படின்ற மாதிரி சொல்லி இறக்கி இருந்தாங்க. அந்த பேருக்கு அவர் சூப்பராகவே நடிச்சிருக்காரு. சூர்யா எந்த அளவுக்கோ பாபி தியோலும் அதே அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட கடினமான உழைப்பையும் போட்டிருக்காரு. கடைசி ஒரு 10 நிமிஷம் விக்ரம் படத்தில் நம்ம சூர்யா சார் வந்து ரோலக்ஸ் கதாபாத்திரத்தில் எப்படி மிரட்டினாரோ அதை விட ஒரு படி மேலே இந்த படத்தில் கார்த்தி அவர் வந்து மிரட்டிட்டு போயிட்டாருங்க. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்கறதுக்கு நம்ம கார்த்தி தான் உள்ளே வந்திருக்காரு. கங்குவா 2 கங்குவா 1 தாறுமாறாக இருக்கும். இந்த படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனம் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, படம் சூப்பராகவே இருக்கு. கட்டாயமாக எல்லாருமே தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் போடுங்க.
படம் எப்படி இருக்கு அப்படின்றத நெகட்டிவ் விமர்சனங்களெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. இதில் நெகட்டிவ் விமர்சனம் கொடுக்குறாங்க, அந்த வீடியோவோட கமெண்ட் அப்பால போய் பார்த்தா இவ்வளவு கோடி செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்ததுக்கு சூர்யா வந்து இன்னும் ரெண்டு ஸ்கூலே கட்டி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்டுகள் நிறைய நான் பார்த்துருக்கேன். நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது படத்துக்கும் ஸ்கூல் கட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி சூர்யா வந்து சொல்லியிருந்தார். என்ன சொன்னாருன்னா, நிறைய கோயில்களுக்கு வந்து செலவு பண்ணுறதை விட பள்ளிக்கூடங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் செலவு பண்ணுங்க, ஸ்கூல் காலேஜ்லாம் நிறைய கட்டுங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை மனசில் வச்சுக்கிட்டு இன்னுமே அவர் மேலே ஒருதலை பட்சமாக ஒரு நெகட்டிவான ஒரு விமர்சனங்களை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது எதனால் அப்படின்றது தெரியலைங்க. ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமா? படம் பார்க்குறீங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், இந்த படம் பிடிக்கலை அப்படின்னா பிடிக்கலைன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த படம் எடுத்ததுக்கு ஸ்கூல் கட்டலாம் காலேஜ் கட்டலாம்னு சொல்கிறதெல்லாம் ரொம்பவே தவறான ஒரு செயல்னு தான் நான் சொல்லுவேன். காரணம், சூர்யா வந்து ஸ்கூல் கட்ட சொன்னது ஒன்றும் தப்பான ஒரு விஷயமும் கிடையாதே. நாளைக்கே உங்கள் குழந்தைகளை ஸ்கூலில் தான் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. இப்போ எல்கேஜி யூகேஜியில் ஆரம்பித்து எல்லாத்துக்குமே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1.5-2 லட்சம் கேட்குறாங்க. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் அந்த மனுஷன் நிறைய ஸ்கூல்களை கட்டுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அதையே விமர்சனத்துக்கு உள்ளாக்கி அதை வச்சு இன்னும் அந்த மனுஷனை கலாய்ச்சிட்டு இருக்கிறது எதனாலன்றது எனக்கு தெரியலைங்க. ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ்லாம் எந்த அளவுக்கு போகுதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இத்தனைக்கும் இதை சொல்கிறதுக்கு தகுதியான மனுஷன் சூர்யா தான். அவரை தவிர இந்த வார்த்தைகளை யாராலையுமே உபயோகிக்க முடியாது. காரணம், அவர் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய மாணவர்களை இன்ஜினியராகவும் டாக்டராகவும் கலெக்டராகவும் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் சொல்லுவார் ஸ்கூல் கட்டணும் காலேஜ் கட்டணும்ன்ட்டு. அவரை தவிர வேற யார் சொல்லுவா? ஆனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவர் நடிக்கிற படங்களை வந்து குத்தம் சொல்கிறது என்ன காரணன்றது தான் எனக்கு புரியலை. கண்டிப்பாக கங்குவா படம் ஒர்த்தான ஒரு படம் தான். கண்டிப்பாக தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா இல்லை, 1 டைம் பார்க்கலாம், 2 டைம் பார்க்கலான்ட்டு நிறைய கமெண்ட் வந்துச்சு. 1 டைம் பார்க்கலாம் அப்படின்னா எல்லாருமே ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா 1 டைம் தான் பார்ப்பாங்க. ரொம்பவே சூப்பராக எடுத்துட்டா என்ன டெய்லி போய் தியேட்டர்லேயே உட்காந்து அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்க போகிறீங்களா? 1 டைம் பார்க்கலாம் அப்படின்றீங்க, அது என்ன காரணன்றது எனக்கு இன்னும் புரியலை. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் தாறுமாறாகவே இறங்கி செஞ்சுட்டு இருக்காங்க சூர்யாவை. என்ன காரணம், சூர்யா அப்படி தமிழ் சினிமாவில் என்ன தான் செஞ்சார்? ஹாலிவுட் தரத்தில் தமிழ் சினிமாவால் ஏன் படம் எடுக்க முடியலை அப்படின்ட்டு கேள்வி கேட்குற அதே ரசிகர்கள் தான் ஹாலிவுட் தரத்தில் எடுத்து ரிலீஸ் பண்ணால் இப்படி பேசுகிறீங்க. அப்புறம் எந்த இயக்குனர் இந்த மாதிரியான படம் எடுக்கிறதுக்கு முன் வருவாங்க அப்படின்றது தெரியல. பாகுபலியை கொண்டாடுறீங்க, கேஜிஎஃப்ஐ கொண்டாடுறீங்க, ஆனால் தமிழில் ரிலீஸ் ஆகிற கங்குவாவை ஏன் இந்த அளவுக்கு கிண்டல் அடிக்கிறீங்கன்றது எனக்கு புரியலை. ஃபஸ்ட்டு 3 நாள் நெகட்டிவான விமர்சனங்கள் படத்துக்கு வந்தது உண்மைதான். இப்போ நீங்கள் விமர்சனம் பாருங்கள், எல்லா விமர்சனங்களுமே பாசிட்டிவாக மாறிக்கிட்டு இருக்கு. காரணம், இப்போ பார்க்குற ஃபேன்ஸ் எல்லாமே நியூட்ரலான ஃபேன்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்த ஃபேன்ஸும் இப்போல்லாம் ரொம்ப ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாறிட்டாங்க. காரணம், விஜய், அஜித், சூர்யா, விக்ரம் எந்த நடிகராக இருந்தாலுமே மித்த நடிகர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் சில அரசியல் விசமிகள் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு படம் ஆகாது, புடுங்காது, இந்த படம் எப்படி ஹிட் ஆகும், 1000 கோடி அடிக்கும், 2000 கோடி அடிக்கும், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். 1000 கோடி, 2000 கோடி அதெல்லாம் வந்து தயாரிப்பாளருடைய கவலை, அந்த படத்தில் நடித்த ஹீரோவோட கவலை. நம்ம வேலை என்ன? படம் பார்க்குறோம், நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அதோட நம்ம வேலை முடிஞ்சுது. எத்தனை கோடி வசூல் பண்ணுது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இதை வந்து ஆடியோ லான்ச்சில் சூர்யா சாரே சொல்லியிருந்தார், படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், இத்தனை கோடி அத்தனை கோடின்றது உங்களோட கவலை கிடையாது, அது தயாரிப்பாளருடைய கவலை அப்படின்ட்டு. அப்புறமும் ஏன் இப்படிலாம் கவலைப்பட்டு நீங்களாம் வடை சுட்டுட்டு இருக்கீங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியலை. ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதை கொண்டாடுவோம், மாறா அந்த படத்தை போட்டு மிதிக்க வேண்டாம். அதுதான் என்னுடைய கருத்து. கங்குவா படத்தை இவ்வளவு கேவலப்படுத்துறதுக்கு இந்த படத்தில் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்பவே சூப்பராகவே எடுத்திருக்காங்க. ஒரு சிலர் கொஞ்சம் ஹைப் கொடுத்துட்டாங்க, ஹைப் இல்லாமல் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும்.